வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 4.6 பார்க்கலாம். இன் ஃபிகர் QA and PB ஆர் பெர்பெண்டிகுலர்ஸ் டு AB. ஸோ ஏபிங்கிற லைனுக்கு வந்து QAவும் PBயும் பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் AO இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், BO இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அண்ட் PB இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர், ஃபைண்ட் AQ. ஸோ ஏஓங்கிறது 10 சென்டிமீட்டர், ஓபிங்கிறது 6 சென்டிமீட்டர், பிபிங்கிறது 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏக்யூ, அதாவது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் QAO இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PBO இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும்னா, ட்ரையாங்கிள் ஆங்கிள் AOQ ஆங்கிள் AOQ வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் POB. ஏன்னா இது வந்து வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இது வந்து வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுங்கிறதுனால நமக்கு இது ரெண்டும் ஈக்குவலாக வருது. அப்போ தாஃபோ பை ஏஏ சிமிலாரிட்டி, பை ஏஏ சிமிலாரிட்டி வி கேன் சே தட் தோஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏஓபி, ஏஓக்யூங்களா, ஏஓக்யூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள். ஆங்கிள் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, ஆங்கிள் பிக்குங்களா, அப்போ ஏ வர்றதுக்கு பி போடுங்க. ஓவும் ஓவும் தான் ஈக்குவல், ஸோ ஓனே போட்டாச்சு. க்யூ வர இடத்துக்கு நம்ம என்ன போடணும்னா பி போடணும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் போடலாங்களா? அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் போட்டிங்கன்னா ஏஓ பை பிஓ இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ பை ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை பிபி, இல்லைங்களா? இதில் ஏஓ எடுத்திங்கன்னா இதில் பிஓ, இதில் ஓக்யூனா இதில் ஓபி, இதில் ஏக்யூனா இதில் பிபி, கரஸ்பாண்டிங் சைட்ஸாக ப்ரொபோஷனல் போட்டாச்சு. இப்போ இதில் எந்த இதுக்கெலாம் நமக்கு வேல்யூஸ் தெரியுமோ அதை மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஏஓட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர் தெரியும். ஸோ 10 டிவைடட் பை பிஓ வந்து 6, ஸோ 10 பை 6 இஸ் ஈக்குவல் டு, அடுத்து நமக்கு ஏக்யூ இருக்கிறது தான் வேணும். ஸோ இதை நம்ம விட்டுடலாம், இந்த ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு இதை மட்டும் எடுக்கலாம். இப்போ ஏக்யூவோட லென்த் நமக்கு தெரியாததான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பை பிபி, பிபி எவ்வளோ தான், 9. ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாங்களா, இது வந்து 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இந்த 3 ஆன்சர் போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. இந்த 2 இதுவும் கேன்சல் பண்ணலாம், அப்போ இங்கே 5 டைம்ஸ் வரும். அப்போ 3 5 15 வந்துடும். ஸோ இந்த 3 ஆன்சர் போடுறப்ப 3 × 5 வந்து 15. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 15. தாஃபோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏக்யூவா, அப்போ ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.